வணக்கம் மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் கோவையில் 158.32 கோடியில் தகவல் தொழில்நுட்ப கட்டடத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி குறித்து அவதூறு எச் ராஜாவுக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி 2026 தேர்தலிலும் திமுகவுடன் தான் கூட்டணி விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் திட்டவட்டம் தமிழர்கள் தெலுங்கர்கள் இடையே ஒற்றுமையை குலைக்கும் நடிகை கஸ்தூரி தமிழர் முன்னேற்ற படை தலைவர் வீரலட்சுமி பேட்டி தனிநபருக்கு சொந்தமான ஒவ்வொரு சொத்தையும் பொதுநலன் கருதி கையகப்படுத்த முடியாது உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு இந்தியா செய்திகள் கிருஷ்ண ஜென்ம பூமி விவகாரம் விசாரணையை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம் கோயம்புத்தூர் விளாங்குறிச்சியில் 158.32 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள தகவல் தொழில்நுட்ப வளாகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் தமிழ்நாடு அரசு சார்பில் நிறைவேற்றப்பட்டு வரும் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் நலத்திட்ட பணிகள் மக்களை முழுமையாக சென்றடைகிறதா என மாவட்ட வாரியாக சென்று கள ஆய்வு செய்ய உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார் அதன்படி தனது முதல் கள ஆய்வினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோவையில் தொடங்கினார் இதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையில் இருந்து விமானம் மூலம் கோவை வந்தார் அங்கு அவருக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது வரவேற்பை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கிருந்து காரில் விளாங்குறிச்சிக்கு சென்றார் அங்குள்ள தகவல் தொழில்நுட்ப சிறப்பு பொருளாதார மண்டல வளாகத்தில் எல்காட்டு நிறுவனம் சார்பில் 3.94 ஏக்கர் பரப்பளவில் 158.32 கோடியில் 8 தளங்களுடன் புதிதாக தகவல் தொழில்நுட்ப கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது அந்த கட்டிடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் கே என் நேரு ஏவா வேலு செந்தில் பாலாஜி பழனிவேல் தியாகராஜன் டிஆர்பி ராஜா மற்றும் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் கோவை தொகுதி எம்பி கணபதி ராஜ்குமார் கலெக்டர் கிராந்திகுமார் உள்பட பலர் கலந்து கொண்டனர் இதையடுத்து சுகுணா திருமண மண்டபத்தில் முதலமைச்சர் முன்னெடுப்பு திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சார்பில் நில எடுப்பில் இருந்து நிலங்கள் விடுவிக்கப்பட்டதற்கான ஆணைகளை அந்த நில உரிமையாளர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார் திமுகவை வசைப்பாடுபவர்கள் பற்றி கவலைப்பட போவதில்லை என அமைச்சர் பி கே சேகர்பாபு தெரிவித்துள்ளார் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் சென்னையில் இயங்கி வரும் பல்வேறு அரசு நூலகங்களை மேம்படுத்தி பகிர்ந்து பணியிடம் மற்றும் கல்வி மையம் அமைப்பதற்காக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழும தலைவருமான பி கே சேகர்பாபு கள ஆய்வு மேற்கொண்டார் உடன் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா சென்னை பெருநகர வளர்ச்சி குழும உறுப்பினர் செயலர் அன்சுல் மிஸ்ரா திருவிகா நகர் சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர்பாபுவிடம் தஞ்சாவூருக்கு 7 தேதி வரும் உதயநிதியை வரவேற்க கோவில் பணம் செலவிடப்படுகிறது என்ற எச் ராஜாவின் கருத்து குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் நாள் ஒரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் பொய் சொல்வது புகார் சொல்வதுதான் எச் ராஜாவின் வாடிக்கை எனவும் அதனால்தான் அவரை தமிழ்நாட்டின் பாஜக பொறுப்பாளராக வைத்துள்ளதாக தெரிவித்தார் எச் ராஜா காலையில் எழுந்தால் 20 வரையில் சிந்திப்பதே என்னவென்றால் இந்த ஆட்சியின் மீது பொல்லாங்கு பேசுவதையே அவர் வாழ்க்கையாக கொண்டிருக்கின்றார் ஏதாவது ஒரு இடத்தில் நிரூபிக்க சொல் அப்படி ஏதாவது நடந்திருந்தால் நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கின்றோம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கூட இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நடத்தப்படுகிற நிகழ்ச்சிகளுக்கு வருகின்ற போது கூட இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் செலவுகள் மேற்கொள்ளப்படுவதில்லை தனிப்பட்ட முறையில் நாங்கள் தான் அந்த செலவுகளை மேற்கொள்கிறோம் இப்படி இந்து சமய அறநிலையத்துறையில் எந்த விதமான குற்றச்சாட்டும் எழக்கூடாது என்பதற்காக கண்ணும் கருத்துமாக எங்களை முதலமைச்சர் அவர்கள் வழி நடத்துகின்றார் ஆகவே அவர் கூறுவதெல்லாம் அபத்தமானது ஆட்சியின் மீது குறை சொல்வதற்கு எதுவும் இல்லை என்பதால் இந்த குறையை எடுத்துக்கொண்டிருக்கிறார் நாளொரு மேனி பொழுதுறோனும் பொய் சொல்வது புகார் சொல்வதுதான் அவருடைய வாடிக்கை அதற்காகத்தான் அவரை தமிழ்நாட்டினுடைய தேர்தல் பார்வை தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளராக வைத்திருக்கின்றார் 2026 தேர்தலிலும் திமுக உடன் தான் கூட்டணி தொடரும் என விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய தொல் திருமாவளவன் திமுக தலைமையிலான கொள்கை கூட்டணியை விட்டுவிட்டு இன்னொரு கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்ற தேவை தங்களுக்கு இல்லை எனவும் 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலிலும் தங்கள் கூட்டணி தொடரும் என தெரிவித்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எந்த ஊசலாட்டமும் இல்லை
நாங்கள் எடுத்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னதைப் போல மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கியதில் எங்களுக்கு பங்கு உண்டு. எனவே அந்த கூட்டணி எங்கள் கூட்டணி. இந்தியா கூட்டணியை உருவாக்கியதில் எனக்கும் ஒரு பங்கு உண்டு. எனவே அந்த கூட்டணி எங்களுக்கான கூட்டணி. இந்த கூட்டணியை சிதறடிக்க வேண்டிய தேவை விடுதலை சிறுத்தைகளுக்கு எங்கிருந்து எழுந்தது? யாரோ எவரோ போகிற போக்கில் ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்லி விடுதலை சிறுத்தைகள் மீது சந்தேகத்தை எழுப்புவது ஏற்புடையதல்ல. அதை 100 விழுக்காடு நான் மறுக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில்தான் இடம்பெறும். இதில் கேள்விக்கே இடமில்லை. இனி எப்படி ஒரு கேள்வியை யாரும் எழுப்ப வேண்டாம். நடிகை கஸ்தூரி பொது மேடையில் பேசும்போது யார் மனதையும் புண்படுத்தாத வகையில் பேச வேண்டும் என தமிழர் முன்னேற்ற படைத்தலைவர் வீரலட்சுமி தெரிவித்துள்ளார். சென்னை ராஜரத்தினம் மைதானம் அருகே பிராமண சமூகத்தின் மீது தொடரும் அவதூறுகளை கண்டித்து இந்து மக்கள் கட்சி சார்பில் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் நடிகை கஸ்தூரி கலந்து கொண்டு பேசிய கருத்துக்கள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் நடிகை கஸ்தூரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் தமிழர் முன்னேற்ற படை தலைவர் வீரலட்சுமி புகார் ஒன்றை அளித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வீரலட்சுமி, தெலுங்கு மொழி பேசும் மக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்ட நடிகை கஸ்தூரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். உனக்கு தனிப்பட்ட முறையில உனக்கு எந்த தகுதியும் இல்லையே, உனக்கு பின்மூலம் என்ன இருக்கு? இப்பதான் நீ RSS கூட போயிட்டு அந்த மீட்டிங்ல வந்து இன்னைக்கு திராவிடத்தையும் இன்னைக்கு தந்தை பெரியாரையும் நீ கொச்சப்படுத்தி பேசுற. அதுக்கு முன்னாடி நீ பேசினியா? அதுக்கு முன்னாடி சாதி ரீதியா விமர்சனம் பண்ணா அதுக்கு எல்லாருமே உன செருப்படி நேர்ல கொடுக்காத அளவுக்கு எல்லாருமே உன காரி துப்புனாங்க. அதோட வாயை மூடிட்டு ஓரமா போய் உட்காந்த. ஏதாவது ஒரு சினிமா வாய்ப்பு கிடைக்குமான்னு ஏதோ எங்க வன்னியர் சமூக மக்களை வந்து இழிவு சொல்லி பேசினா அது உனக்கு வாய்ப்பு கிடைக்கல. இப்ப வந்து தெலுங்கு மொழி பேசும் பல லட்சம் மக்கள் வாழறேன் தமிழ்நாட்டுல. தெலுங்கு மொழி பேசும் மக்களை வந்து பெண்களை குறிப்பா இழிவு சொல்லி பேசுற நீ. இது இப்பயாச்சும் சினிமா வாய்ப்பு கிடைக்கணும், கிடைக்க போறது கிடையாது. ஏதாவது கட்சியில ஏதாவது சீட்டு கிட்டு கொடுப்பாங்கன்றதுக்காக பேசுறாங்கன்னு என்ன தெரியல. ஒரு ஒரு கருத்தியல் ரீதியா ஒரு கருத்தை சொல்லணும்னா அது எல்லாம் பலதரப்பட்ட மக்கள் ஏத்துக்கக்கூடிய கருத்துக்களா முன்வைக்கணும். மற்ற சமூகத்தையோ மற்ற மதத்தையோ மற்ற சாதியினரையோ வந்து அதாவது அவங்கள வந்து இழிவு செய்யற மாதிரி பேசக்கூடாது. அப்படி பேசினா இப்படி போனா பல பல தரப்பு கிட்ட இருந்து அவங்களுக்கு வந்து அதாவது வார்த்தை மூலமா அடி விழும். பொதுநலன் என்ற பெயரில் தனிநபர் சொத்துக்கள் அனைத்தையும் அரசு கையகப்படுத்த முடியாது என உச்சநீதிமன்றம் வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்ப்பை அளித்தது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி DY சந்திரசூட் தலைமையில் 9 பேர் கொண்ட அமர்வு இது தொடர்பான வழக்கை விசாரித்தது. அப்போது 8 நீதிபதிகள் பெரும்பான்மை அடிப்படையில் ஒருமித்த தீர்ப்பை அளித்தனர். நீதிபதி PV நாகரத்னா மட்டும் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கினார். பெரும்பான்மை நீதிபதிகள் அளித்த தீர்ப்பில் பொதுநலன் என்ற பெயரில் தனிநபருக்கு சொந்தமான அனைத்து நிலத்தையும் மாநில அரசு கையகப்படுத்த முடியாது என்று குறிப்பிட்டனர். ஏற்கனவே கடந்த 1977 நீதிபதி கிருஷ்ண ஐயர் வெளியிட்ட தீர்ப்பில் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 39P கீழ் தனிநபர் சொத்துக்களை கையகப்படுத்த அரசுக்கு உரிமை இருப்பதாக தீர்ப்பு அளிக்கப்பட்டது. தற்போது பெரும்பான்மை நீதிபதிகளின் உத்தரவின் அடிப்படையில் இந்த தீர்ப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளது. கிருஷ்ண ஜென்மபூமி விவகாரத்தில் மசூதி நிர்வாகம் தொடர்ந்து வழக்கின் விசாரணையை 2 வாரத்துக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது. உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் சீதை பிறந்த இடமாக கருதப்படும் புனித தலத்தில் முகலாய மன்னர் அவுரங்கசீப் கடந்த 17 நூற்றாண்டில் ஷாஹி இட்கா மசூதி கட்டியதாக கூறப்படுகிறது. அந்த இடத்துக்கு உரிமை கோரி அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் இந்துக்கள் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு விசாரணைக்கு ஏற்புடையதாக அலகாபாத் உயர்நீதிமன்றம் தெரிவித்ததை எதிர்த்து இஸ்லாமியர்கள் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை பரிசீலித்த நீதிபதிகள் அடுத்த கட்ட விசாரணையை 2 வார காலத்துக்கு ஒத்திவைத்தனர். விஜயின் அரசியல் வருகை தனது கட்சியின் கூடாரத்தை காலி செய்து விடுமோ என்ற அச்சம் சீமானுக்கு ஏற்பட்டுள்ளது என MP மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். சிவகாசியில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை துவக்கி வைத்த விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தெலுங்கு பேசுபவர்கள் பற்றி நடிகை கஸ்தூரி விமர்சித்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது எனவும் அவர் பேச்சு ஏற்புடையது அல்ல எனவும் தெரிவித்தார்.
நடிகர் விஜய் வருகையால் சீமானுக்கு இழப்பு ஏற்படும் என்பது நேரடியாக தெரிந்துவிட்டால் விஜய் குறித்து சீமான் விமர்சித்து வருவதாக தெரிவித்தார். சீமான் அவர்களை பொறுத்தமட்டிலே அவருக்கு இழப்பு என்பது நேரடியாக தெரிகிறது. ஒருோடு இருக்கின்ற அவருடைய தம்பிமார்கள் அவரை விட்டு சென்று விட்டார்கள் என்ற கவலையும் அவருக்கு வந்திருக்கலாம். அல்லது அவருடைய அரசியல் என்பது வெறும் ஒன் டைம் ஓட்டர்ஸ், அதாவது என்னென்ன முதலிலே ஒருமுறை வாக்களிக்கின்ற ஒரு தலைமுறையை அவருக்கு தொடர்ந்து வாக்களித்து வருகிறது. ஒரு முறை வாக்களிப்பார்கள், அடுத்த முறை வேறு கட்சிகளுக்கு வாக்களிக்கின்ற ஒரு வாக்காளர்களாகவே அந்த வாக்காளர்களுக்கு மட்டும் பேசுகின்ற ஒரு பேச்சாளராக திரு சீமான் அவர்கள். இந்த நிலையிலே திரு விஜய் அவர்களுடைய வருகையும் விஜய் அவர்களுக்கு அவருடைய பேச்சும் சீமான் அவர்களுடைய கட்சியை கூடாரத்தை காலி செய்து விடுவோம் என்ற பயமும் வந்திருக்கலாம். பயமா அச்சமா அல்லது அவருடைய கடை காலியாகிவிடும் என்ற கவலையா என்பதை அவரிடம் தாக்க. மணமகில் மன்றங்கள் விதிகளின்படி செயல்படுகிறதா என்பது குறித்து ஆய்வறிக்கை தாக்கல் செய்ய மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை பதிவுத்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. விதிகளை மீறி செயல்படும் மணமகில் மன்றங்களின் உரிமத்தை ரத்து செய்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்த நிலையில் மணமகில் மன்றங்கள் விதிகளின்படி செயல்படுகிறதா என்பது குறித்து ஆய்வறிக்கை தாக்கல் செய்ய மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை பதிவுத்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் மணமகில் மன்றங்கள் விதிகளின்படி இயக்குவதை உறுதி செய்வது அரசின் கடமை எனவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். வரும் 25ஆம் தேதி நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்குவதாக ஒன்றிய அமைச்சர் கிரண் ரிஜி தெரிவித்தார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை வரும் 25ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரை நடத்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்ததாக கிரண் ரிஜி எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். வரும் 26ஆம் தேதி அரசியலமைப்பு சட்ட தினமும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட 75ஆவது ஆண்டு விழாவும் நாடாளுமன்ற மைய அரங்கில் கொண்டாடப்படும் என அந்த பதிவில் அவர் கூறியுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் கூட்டாக பங்கேற்கின்றனர். ஒரே நாடு ஒரே தேர்தல் மற்றும் பொது சிவில் சட்டம் தொடர்பான சட்டத்திருத்த மசோதாக்கள் குளிர்கால கூட்டத்தொடரில் தாக்கலாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. பொது வாழ்வில் இருந்து ஓய்வு பெறுவது தொடர்பாக தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் சூசகமாக தெரிவித்தார். மகாராஷ்டிர சட்டப்பேரவை தேர்தலையொட்டி தனது சொந்த ஊரான பாராமதியில் தேசியவாத காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து சரத்பவார் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது தாம் மாநிலங்களவை உறுப்பினர் தவிர வேறு எந்த பதவியிலும் இல்லை என்றும் இன்னும் 1.5 ஆண்டுகள் மட்டுமே தமக்கு பதவிக்காலம் இருப்பதாகவும் தெரிவித்தார். அதன் பின்னர் மீண்டும் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாக சிந்திக்க வேண்டும் என்று கூறிய சரத்பவார் தாம் இதுவரை போட்டியிட்ட 14 தேர்தல்களிலும் வெற்றி பெற்றதை நினைவு கூர்ந்தார். இளம் தலைமுறைக்கு வழிவிடுவது அவசியம் என்றும் அதற்காக சமூக சேவையிலிருந்து தாம் ஓய்வு பெறுவதாக அர்த்தமில்லை என்றும் சரத்பவார் கூறினார். திருப்பூர் மற்றும் கோவை மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக நொய்யல் ஆற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் மற்றும் கோவை மாவட்டங்களில் கனமழை காரணமாக நொய்யல் ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் தாழ்வான வகையில் அமைக்கப்பட்ட பழைய பாலங்கள் நீரில் மூழ்கும் அபாயம் உள்ளதால் அப்பகுதி வழியாக போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டு பொதுமக்கள் மாற்று வழியில் செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் நொய்யல் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் இதன் பக்க வாய்க்கால்கள் மூலமாக பல்வேறு குளங்களுக்கு புதுநீர் பாய்ச்சப்பட்டு வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பத்தூர் வாணியம்பாடி அருகே பள்ளியில் சத்துணவு கூடம் இடிந்து விழுந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த பெருமாள்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் நகராட்சி இந்து நடுநிலைப் பள்ளியில் மதிய உணவு திட்டத்தின் கீழ் இருபறை கூடிய கட்டடத்தின் மேல் பூச்சு உதிர்ந்து விழுந்துள்ளது. மேலும் தீபாவளி விடுமுறை நாட்கள் என்பதால் சத்துணவு பணியாளர்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு எந்த ஒரு விபத்தும் ஏற்படவில்லை. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த வாணியம்பாடி நகராட்சி ஆணையாளர் உத்தரவின் பெயரில் உதவி பொறியாளர்கள் பார்வையிட்டனர். அப்போது மாற்று கட்டிடம் கட்டித்தந்து மாணவ மாணவிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் அருகே பணியிட மாறுதல், பதவி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.
திருப்பூரில் பணியாற்றி வரும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு கடந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் பணியிட மாறுதல் வழங்கினார். தொடர்ந்து அக்டோபர் 7ஆம் தேதி இந்த பணியிட மாறுதல் ஆணை ரத்து செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து பணியிட மாறுதலை ரத்து செய்து அறிவித்ததை கண்டித்தும் உடனடியாக தங்களுக்கு பணி மாறுதல் வழங்கப்பட்ட பகுதியில் பணி செய்ய அனுமதிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் போராட்டத்தை தங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை கைவிடப் போவதில்லை என்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை அருகே ரத்னகிரி ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவிலில் கந்தசஷ்டி பெருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த ரத்னகிரி அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவிலில் கந்தசஷ்டி பெருவிழாவை முன்னிட்டு கடந்த 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை ஸ்ரீ பாலமுருகன் சுவாமிக்கு கந்தசஷ்டி பெருவிழா நடைபெற உள்ளது. இதைத் தொடர்ந்து 4ஆவது நாளான இன்று கோவிலில் முருகப்பெருமானுக்கு பால், தயிர், சந்தனம், ஜவ்வாது மற்றும் கலச அபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அபிஷேகம் செய்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வருகை தந்து கருவறை முழுவதும் ஒன்று கூடி முருகப்பெருமானை பக்தி மனத்துடன் வழிபட்டு சென்றனர். வேலூர் அருகே இரும்பு உதிரி பாகங்கள் விற்கும் கடையின் மேல்கூரை இடிந்து விழுந்ததில் முதியவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த சைதாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சோயிப் என்பவருக்கு சொந்தமாக சாலையோரம் இரும்பு உதிரி பாகங்கள் விற்கும் கடை செயல்பட்டு வருகின்றன. இந்த பகுதியில் உள்ள சாலையில் கிளித்தான்பட்டிரை பகுதியைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவர் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது மேற்கூரை இடிந்து விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து காட்பாடி காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் எண்ணும் எழுத்தும் திட்டத்தில் ஆசிரியர்களுக்கு 2ஆம் பருவ பயிற்சி முகாம் அளிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் கொரோனா பொது முடக்க காலத்தில் பள்ளிக்கு செல்லாத குழந்தைகளுக்கு அவர்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் பாடம் கற்பிப்பதற்காக தமிழக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட சிறப்பு திட்டமான எண்ணும் எழுத்தும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை பயிலும் பள்ளி குழந்தைகளுக்கு பாடம் சொல்லித்தரும் ஆசிரியர்களுக்கு கடந்த மாதம் முதல் பருவ பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்நிலையில் 4 மற்றும் 5ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு பாடம் சொல்லித்தரும் ஆசிரியர்களுக்கான பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. இதில் ஆசிரியர் மற்றும் பயிற்றுநர்கள் பள்ளி குழந்தைகளுக்கு எளிதில் புரியும் வகையில் நடனத்துடன் பாட்டு பாடி பாடம் நடத்தியுள்ளார். ஆசிரியர்களை வெகுவாக கவர்ந்தது. இந்த பயிற்சி வகுப்பில் 200 ஆசிரியர்கள் பங்கேற்று பயிற்சி பெற்றனர். திருவள்ளூர் அருகே ஊராட்சியில் 40 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் பணிகளை மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் கைவண்டூர் ஊராட்சியில் மத்திய அரசு நிதியில் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் சுமார் 40 லட்சம் மதிப்பில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுவதற்கு இந்த வருடம் ஜனவரி மாதம் ஆணை வழங்கப்பட்டது. இதையடுத்து நீர்த்தேக்க தொட்டியின் பணிகள் நடைபெறுவது குறித்து மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிரபுசங்கர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது நீர்த்தேக்க தொட்டிக்கான கட்டுமான பணிகள் சரிவர நடைபெறாததற்கு என்ன காரணம் என்பதை ஒப்பந்தம் எடுத்தவர் மற்றும் கட்டிட பொறியாளரிடம் கேள்வி எழுப்பினார். பின்னர் ஒப்பந்ததாரரை மாற்றி நீர்த்தேக்க தொட்டியின் பணிகளை ஆட்சியர் அலுவலக நேரடி பார்வையில் கட்ட உத்தரவிட்டுள்ளார். இந்தோனேஷியாவில் எரிமலை வெடித்து சிதறியதில் 9 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தோனேஷியா பசிபிக் பெருங்கடலை சுற்றியுள்ள நில அதிர்வு கோடுகளில் அமைந்திருப்பதால் நிலநடுக்கம் மற்றும் எரிமலை வெடிப்புகளுக்கு அவ்வப்போது உள்ளாகிறது. இந்தோனேஷியாவில் சுமார் 28.2 கோடி மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்தோனேஷியாவின் நுசா டெங்கரா மாகாணத்தின் புளோர்ஸ் தீவில் உள்ள எரிமலை இரவு திடீரென வெடித்து சிதறியது. எரிமலையில் இருந்து வெளிவந்த கரும்புகை அப்பகுதியில் உள்ள கிராமங்களை சூழ்ந்தது. அதே போல் எரிமலையில் இருந்து தீக்குழம்பும் வெளிவந்தது. இச்சம்பவம் குறித்து உடனடியாக மீட்பு குழுவினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மீட்பு குழுவினர் காயமடைந்தவர்களை மீட்டனர். எரிமலை வெடித்த சம்பவத்தில் 9 பேர் உயிரிழந்தனர், மேலும் சிலர் காயமடைந்தனர். எரிமலை தொடர் சீற்றத்துடன் காணப்படுவதால் மக்களை பாதுகாப்பான பகுதிக்கு அழைத்துச் செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவையில் 158.32 கோடியில் தகவல் தொழில்நுட்ப கட்டடத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். துணை முதலமைச்சர் உதயநிதி குறித்து அவதூறு, எச் ராஜாவுக்கு அமைச்சர் சேகர்பாபு பதிலடி. 2026 தேர்தலிலும் திமுகவுடன் தான் கூட்டணி, விசிக தலைவர் தொல் திருமாவளவன் திட்டவட்டம். தமிழர்கள் தெலுங்கர்கள் இடையே ஒற்றுமையை குலைக்கும் நடிகை கஸ்தூரி, தமிழர் முன்னேற்ற படை தலைவர் வீரலட்சுமி பேட்டி.
தனிநபருக்கு சொந்தமான ஒவ்வொரு சொத்தையும் பொதுநலன் கருதி கையகப்படுத்த முடியாது உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு இந்தியா செய்திகள் கிருஷ்ண ஜென்மபூமி விவகாரம் விசாரணையை இரண்டு வாரங்களுக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்